நமஸ்காரம். நம்மாழ்வார் வைகுண்ட பதம் அடைந்த பின்னர் மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரின் பெருமைகளை உலகிற்கு பரப்பி சில காலம் பொறுத்து அவரும் வைகுண்ட பதம் அடைந்து விட்டார், திருநாளை இழந்திருந்து விட்டார். அதற்கு பிறகு சில நூற்றாண்டுகள் சென்றன. அந்த நூற்றாண்டு காலங்களிலே இவர்கள் ஆழ்வார்கள் எழுதி வைத்த பாசுரங்கள், அருளிய பாசுரங்களின் பெருமைகளை அறியாத மக்கள் அவற்றை சிறிது சிறிதாக மறக்கத் தொடங்கினார்கள். கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரும் போன பின்னர் இந்த பாசுரங்களுக்கு சரியான பராமரிப்போ பாடுதலோ இல்லாமல் இருந்தது. ஆனால் பரந்தாமனின் திருவுள்ளம் அது அப்படியே அழிவதற்கு விடுவதாக இல்லை. அதற்கு ஒருவர் அவதாரம் செய்தார், அவர்தான் நாதமுனிகள். ஒரு சமயம் நாதமுனிகள் இந்த பாடல்களை சிலவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு குழுவினர் 10 பாசுரங்களை பாடினார்கள். அந்த 10 பாசுரங்களும் கேட்பதற்கு தேன் போல் இனிமையாக இருந்தன. அந்த 10 பாசுரங்களை பாடி முடித்தவுடன் நாதமுனிகள் அவரிடம் சென்று, இப்போது நீங்கள் பாடினீர்களே, இதிலே 1000 இப்பத்தும் என்று வருகிறது, அப்படியானால் 1000 இந்த 10 போக இன்னும் 990 பாடல்கள் இருக்க வேண்டுமே, பாசுரங்கள் இருக்க வேண்டுமே, அவைகள் எங்கே என்று கேட்டார். அவர்கள், எங்களுக்கு அவையெல்லாம் தெரியாது, நாங்கள் பாடுவது இதுதான், எங்களுக்கு இதுக்கு இதுதான் உண்டு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவருக்கு மனசு பொறுக்கவில்லை. ஏனென்றால் தேனின் சுவையை அறிந்து விட்டார் இல்லையா. அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய பொக்கிஷம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த பாடல்களை படித்து பார்க்கும் பொழுது குருகூர் சடகோபன் என்று இருந்தது. அப்படியானால் குருகூர் சடகோபன் நம்மாழ்வார் தான் என்று சொல்லி நேராக குருகூருக்கு வந்தார். வந்து அங்கே ஏதாவது கிடைக்கின்றதா என்று தேடி பார்த்தார். ஆனால் அப்போதும் தெரியவில்லை. அப்போது பராமசுதாசர் இருந்தார், அவரிடமும் கேட்டு பார்த்தார், அவரும் எதுவும் தெரிவதாக சொல்லவில்லை. என்னவென்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு வழி சொன்னார், இதை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தி சடகோபரிடம்தான் உண்டு, நம்மாழ்வார். எனவே நீங்கள் அவரை திருப்தி செய்தால் கிடைக்கும். அவரை திருப்தி செய்வதற்கு ஒரே வழி, மதுரகவியின் பாடல்களை நீங்கள் பாட வேண்டும். எனவே நீங்கள் அதனை சென்று பாடுங்கள் என்று சொல்லி கண்ணன் சிறுதாம்பு என்ற அந்த பாசுரத்தை சென்று பாடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவரும் அதனை சிறை மேற்கொண்டு சென்று அந்த புளிய மரத்தின் அருகில் நின்று கொண்டு பாடத் தொடங்கிவிட்டார். அந்த புளிய மரம் மிகவும் விசேஷமானது. அதன் பொந்திலேதான் நம்மாழ்வார் 16 காலம் இருந்தார். அது உறங்காப்புளி என்று பெயர். அது இலைகள் மூடாது, காய் காய்க்காது. அது ஆதிசேஷன் அவதாரம். அங்கு இருந்து கொண்டு 12,000 பாடல் முறை அந்த பாடலை பாடியவுடன் அங்கு சடகோபர் எழுந்தருளினார். எழுந்தருளியவுடன் இவருக்கு பரம சந்தோஷம். நாதமுனிக்கு அவர் விஷயத்தை சொல்லி தாங்கள் எழுதிய 1000 மேற்பட்ட பாடல்களை தந்தருளுங்கள் என்று வேண்டினார். அவரோ ஒருபடி மேலாக சென்று, ஆழ்வார்கள் அனைவரும் அருளிய 4000 பாடல்களையும் பாசுரங்களையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி தந்துவிட்டார். அப்படி கிடைத்ததுதான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். நாதமுனிகள் இல்லை என்றால் நமக்கு இன்று 4000 திவ்ய பிரபந்தம் கிடையாது, அது சந்தேகமே கிடையாது. எனவே நாம் அனைவரும் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்காக அந்த நாதமுனிகளை வணங்க வேண்டும். இங்கு சுவையான நிகழ்ச்சி ஒன்றை பார்க்க வேண்டும். அங்கு சென்று இந்த பாடலை 12,000 முறை பாடியவர் யார், யார் பாடினார், யார் வந்து அனுகிரகம் செய்தார், எந்த இடத்தில் நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். பாடியவர் நாதமுனிகள். அவர் தனக்காக பாடவில்லை, மக்களுக்காக அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்ற பொதுநோக்கிற்காகத்தான் பாடினார். தனக்காக பாடியிருந்தால் சடகோபர் வந்திருக்க மாட்டார், மக்களுக்காக பாடினார். அவர் பாடிய பாடலோ மதுரகவியின் பாடல். அதுவோ சடகோபருக்கு மிகவும் பிடித்தது. மதுரகவியோ தன் ஆச்சாரியனே அனைத்தும் என்று எண்ணி 11 பாடல்களை பாடி ஆழ்வாராக பெருமையை பெற்றவர். அந்த இடமோ ஆதிசேஷன் அவதாரமான அந்த புளிய மரமான இடம். வந்து அருளியவர் சடகோபர், நம் ஆழ்வார் என்று பெருமாளாலேயே கூறப்பட்டவர் அவர். இங்கு பார்க்க போனால் அந்த நம்மாழ்வார் சரீரத்தை துறந்து 100 ஆயிருந்தன. இருந்த பொழுதும் அவர் வேண்டும் பொழுது மீண்டும் தோன்றக்கூடிய சக்தி இருந்தது. மானியர்களுக்கு அந்த சக்தி உண்டு. அவர்கள் சரீரம் என்பது ஒரு பொருட்டுதான் அவர்களுக்கு. அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய அனுகிரகம் உண்டு. சொல்ல போனால் சரீரம் இல்லாத நிலையிலே அவர்கள் அனுகிரகம் இன்னும் விஸ்தாரமாக கூட இருக்க முடியும்.
அவர் அப்படி சரீரத்தை இல்லாமல் போன நிலையிலும் சரீரத்துடன் வந்து அருள் புரிந்தார். தான் எழுதிய பாடல்களை மட்டும் கொடுக்கவில்லை, மற்றவர் எழுதிய பாசனங்களையும் கொடுத்தார். அது எப்படி முடியும்? நீங்கள் ஒன்றை சொன்னீர்களானால் எனக்கு தெரியாவிட்டால் நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்து இருந்தாலும் நான் நீங்களாக வேண்டும். அப்படி அவர் அனைத்துமாக இருக்கக்கூடியவர் என்ற ஒரு தத்துவத்தை காட்டுவதுதான் சடகோபரின் இந்த பெருமை. இப்படி ஒரு உத்தமமான காரியம் நிறைவேறியது. பின்னர் நாதமுனிகள் திருவரங்கம் சென்று அங்கு இருந்தார். கம்பர் அங்கு ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய வந்தார். அப்போது நாதமுனிகள் அங்கிருந்தார். அப்போது இரண்யவதை படலம் நடைபெற்ற பொழுது அந்த சுவற்றிலே சுதைவடிவமாகி இருந்த நரசிம்மர் வெளியிலே வந்து தலையை ஆட்டி ஆசீர்வதித்து அதனை அனுகிரகித்தார், ஆமோதித்தார். அதன் பிறகு நாதமுனிகள் கம்பரிடம் பெருமாளை சென்று தரிசிக்க சொன்னபோது உள்ளே சென்றவுடன் பெருமாள் நம் சடகோபனை பாடினாயோ என்று கேட்டார். நம் சடகோபனை என்று அவர் அவ்வளவு உயர்வாக கேட்டவுடன் கம்பர் அன்றே வீட்டிற்கு வந்து சடகோபர் பெயரிலே 100 பாடல்களை கொண்டு சடகோபர் அந்தாதி என்று பாடினார். அந்தாதி என்பது ஒரு பாரா என்று சொல்வோம், 4 வரிகளின் இறுதி வார்த்தை அடுத்ததின் முதலிலே வரும். இப்படி பாடி அவருடைய பெருமைகளை பறைசாற்றினார். அதாவது தனக்கு அருள் புரிந்த, தன் மூலமாக உலகத்திற்கு அருள் புரிந்த சடகோபருக்கு வந்தனை செய்வதற்கு இப்படி ஒரு வழி ஏற்பட்டது. இவெல்லாம் மிகவும் சிறப்பானவைகள். இப்படி பகவானின் அருளினால் 4000 திவ்ய பிரபந்தம் என்பது அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டு மீண்டும் நமக்கு நாதமுனிகள் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தையும் போற்றுவோம், அதனை தந்த நாதமுனிகளையும் போற்றுவோம்.